ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நகராட்சி ஆஃபீஸில் தான் வந்து பார்த்தோன்னா நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக ஒரு 15 விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ மொத்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 2044 வேகன்சி கொடுத்துருக்காங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். சேலரியை பொறுத்த வரைக்கும் 35,900 1,39,500 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும். ஸோ இந்த வேலைக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து 12 மார்ச்க்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தமிழகம் முழுதும் அனைத்து மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ மியூனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியரில் வந்து கார்ப்பரேஷன், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஜினியரில் வந்து சிவில் மெக்கானிக்கு, முனிசிபாலிட்டி சிவிலு, உங்களுக்கு எலக்ட்ரிக்கல், பிளானிங்கு, அதுக்கப்புறம் டவுன் பிளானிங் ஆஃபீஸரு, ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகரி, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு, டிராஃப்ட்ஸ்மேனு, உங்களுக்கு ஓவர்ஷியர், அதுக்கப்புறம் ஒர்க் இன்ஸ்பெக்டர், சானிட்டரி இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி கேட்டகரி எல்லாத்துக்கும் போஸ்டிங் இருக்குது. மொத்தமாக 16 டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வேகன்சி எல்லாமே வந்து பாருங்கள் உங்களுக்கு தனித்தனியாக வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக உங்களுக்கு பிரிச்சிருக்காங்க. அதாவது பார்த்தோன்னா ஸோ டைரக்டரேட் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டு, சென்னை மெட்ரோ வாட்டர், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தனித்தனியாக வந்து உங்களுக்கு வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தோன்னா 1,933 வேகன்சி இருக்குது பார்த்தீங்களா. அந்த வேகன்சி மட்டும் இல்லாமல் 110 வேகன்சி வந்து பாருங்கள் சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒதுக்கியிருக்கும் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து 2,000 மேலே வந்து வேகன்சி இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு சேலரி வந்து பாருங்கள் ஒரு ஒரு லெவல் வரைய சேலரி வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். 37,700 1,38,500, ஸோ அதே மாதிரி 35,900 1,31,500, இந்த மாதிரி வந்து தனித்தனியாக உங்களுக்கு சேலரியுமே வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதில் வேகன்சி வந்து பார்த்தோன்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக உங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தோன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியரில் வந்து ஒரு 146 வேகன்சி கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா. அது வந்து பார்த்தோன்னா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கார்ப்பரேஷனோட நேம் கொடுத்துருக்காங்க. அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து பார்த்தோன்னா நகராட்சி இருக்குது பார்த்தலாம், அதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த வேகன்சி ஃபில் பண்ண போகிறாங்க அந்த 146 வேகன்சியும். அடுத்தது வந்து பாருங்கள் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வந்து பிளானிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு 156 வேகன்சி இருக்குது. அந்த வேகன்சியை வந்து பாருங்கள் தனித்தனியாக வந்து உங்களுக்கு ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து அந்தந்த நகராட்சி இருக்கும், அதில் தான் வந்து இந்த வேகன்சி வந்து உங்களுக்கு ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ அது வந்து பாருங்கள் ஓவராலாக வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க எத்தனை நகராட்சியில் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஓவராலாக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 138 நகராட்சியில் வந்து பார்த்தோன்னா அந்த வேகன்சி ஃபில் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு மொத்தமாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 2,044 வேகன்சிக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. அது வந்து இங்கே தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷனோட க்ளோசிங் டேட் வந்து 12 மார்ச்க்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கரெக்ஷன் விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா 13th மார்ச்லேருந்து 15th மார்ச்க்குள்ளார நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு சீரியல் நம்பர் படி கொடுத்துருக்காங்க. 1-8 அதுக்கப்புறம் 14 சீரியல் நம்பருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ உங்களுக்கு பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா எப்போ எக்ஸாம் நடக்கணும் 30 ஜூன் அன்னைக்கு உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். அன்றைக்கி ஆஃப்டர்நூனே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 வந்து இருக்கும். அதுக்கப்புறம் சீரியல் நம்பர் 9-13க்குலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா பேப்பர் 1 வந்து பாருங்கள் 29 ஜூனில் இருக்கும். அது வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் லெவலில் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து வரும். அதுக்கப்புறம் பேப்பர் 2 வந்து பார்த்தோன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ஜென்ரல் கேட்டகரிக்கும் 32 வயசு கொடுத்துருக்காங்க அதிகபட்சமாக. அதே நீங்கள் மீதி இருக்கிற கம்யூனிட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி பிசிஎம் ஸோ டிஸ்ட்ரிக்ட் உதவங்க எல்லாத்துக்குமே வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னே சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வயது வரமே வந்து கிடையாது. குவாலிஃபிகேஷன் இப்போ பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியரில் வந்து பாருங்கள் கார்ப்பரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் பிஇயில் வந்து பார்த்தீங்கன்னா சிவிலோ இல்லைனா மெக்கானிக்கல் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஸோ சிஎம்டபிள்யூன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் சென்னை மெட்ரோ வாட்டர் பாலிட்டி அந்த இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா சிவில் மெக்கானிக்கல் போஸ்டிங்கெலாம் நீங்கள் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சிவிலோ மெக்கானிக்கலோ முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். முனிசிபாலிட்டிக்கும் அதே மாதிரி தான் சிவில் முடிச்சிருந்தாலும் மெக்கானிக்கலோ நான் எலக்ட்ரிக்கல் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் டிடபிள்யூஏடி டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா சிவில் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா சிவிலோ எலக்ட்ரிக்கலோ மெக்கானிக்கலோ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ இந்த மாதிரி வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் முடிச்சவங்க எல்லாருமே நீங்கள் எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி ஸோ நீங்கள் டவுன் பிளானிங் ஆஃபீஸருக்குலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் டிகிரியில் வந்து பிளானிங்கோ இல்லைனா வந்து சிவில் இன்ஜினியரிங்கோ இல்லை ஆர்கிடெக்சர் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியருக்கும் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து சிவில் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்குலாம் டிப்ளமோவில் வந்து சிவிலோ இல்லை மெக்கானிக்கல் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். கார்ப்பரேஷனுக்கும் அதே மாதிரி தான் டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க சிவில் மெக்கானிக்கில். ஸோ இந்த மாதிரி வந்து ஓவர்ஷியருக்கும் சிவில் மெக்கானிக் முடிச்சவங்க எலக்ட்ரிக்கல் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ முடிச்சவங்களுக்கும் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் அதே மாதிரி வந்து பிஎஸ்சி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி இதில் வந்து போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்குலாம் வந்து பாருங்கள் பிஎஸ்சி டிகிரியில் வந்து நீங்கள் ஜுவாலஜி அலைடு நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி கெமிஸ்ட்ரியோ இல்லைனா வந்து கெமிஸ்ட்ரி அலைடு வித் ஜுவாலஜி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். பிஎஸ்சி டிகிரியில் வந்து பப்ளிக் ஹெல்த்தோ இல்லைனா என்விரான்மெண்ட் சயின்ஸோ இல்லைனா மைக்ரோ பயாலஜி பயோ கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தோன்னா அந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கான கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இதுக்கான குவாலிஃபிகேஷனு. தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தமிழ் நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாம் வந்து பாருங்கள் ஓஎம்ஆர் மெத்தடில் தான் நடக்கும். அது வந்து பாருங்கள் டிகிரி ஸ்டாண்டர்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுதான் வந்து பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். அதே டிப்ளமோனா அதுக்கு தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க. டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கு வந்து பாருங்கள் இங்கே தனியாக இருக்குது. இதுபடி உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் முடிஞ்சது உங்களுக்கு இன்ட்ரி மட்டும் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்டத்துலையுமே உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து இருக்குது. நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாமே நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஸோ ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் இதில் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா. இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைன் மோடில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும், அதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் உங்களுக்கு 12th மார்ச்சுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ சிலபஸ் வந்து பாருங்கள் உங்களுக்கு 41st பேஜிலேருந்து உங்களுக்கு சிலபஸ் வந்து இருக்குது. நீங்கள் தனித்தனியாக வந்து ஸோ டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல்னால் அதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. சிலபஸ் எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ரீட் பண்ணி பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். விருப்பமும் தகுதி இருக்கிறோம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. 38 மாவட்டத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே கீழே இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.